கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே குடும்ப சொத்து தகராறில் கோவிலை இடித்து அகற்றிய பெண் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நித்திரைவிளை அருகே வைக்கல்லூர் புல்வேலி பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவர் கயிறு திரிக்கும் வேலை செய்து வருகிறார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 8 பேர் உள்ளனர். இவர்களுக்கு சொந்தமான குடும்ப வீட்டின் அருகில் அமைந்துள்ள ஐயா கோவிலை கடந்த 37 வருடங்களாக வழிபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் குடும்ப வீடு அமைந்திருக்கும் சொத்தை இவரது சகோதரி சசிகலா என்பவர் யாருக்கும் தெரியாமல் தாய் தந்தையிடமிருந்து எழுதி வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து வீட்டின் அருகில் அமைந்திருக்கும் கோவில் சொத்தையும் சசிகலா அபகரிக்க முயன்று கோவில் வழிபாட்டுக்கு வருபவர்கள் மற்றும் உறவினர்களை தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சசிகலா ஒரு சில நபர்களோடு கோவில் அமைந்திருக்கும் பகுதிக்கு ஜேசிபி எந்திரத்துடன் சென்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த கோவிலை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார். இதனை தட்டி கேட்ட கோபிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஜேசிபி ஆபரேட்டர்களான ரோஜி, வினு, ஜேசிபி உரிமையாளர் சுரேஷ் மற்றும் சசிகலா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கோவிலை இடிக்க பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர்.